Guys, ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டி விட்டு தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இங்க மழை பெய்யற மாதிரி இருக்கு, அதனால ரெயின் கேஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். பழைய மாதிரி ஈஷாவுக்கு போயிட்டு வந்தோம். சரி, இப்பதான் கேமராவே ஆன் பண்ண. இந்த பிரிட்ஜ் தான் சொன்னாங்க பாருங்க, செம்மையா இருக்கு. இந்த பிரிட்ஜ் தான். சேலம் டு கொச்சின் ஹைவே பாத்தீங்கன்னா, சேலம் போயிட்டு தான் போறோம். சேலம் போயிட்டு அப்படி ஈரோடு சேலம் பெங்களூர் சென்னை பார்த்தீங்கன்னா 485 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 524 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இதுபடி எங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கேன் மேப்பு, பார்க்கலாம். நீங்கள் நைட் ரைட் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். போய் மிட் நைட்டு பாருங்கள், 2:30 போய் சேருவோம்னு சொல்லுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. கைஸ் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போட்டோம் ஃப்ரெண்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவினாசின்னு நினைக்கிறேன் இந்த இடம், தெரியாது தெரில எனக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருப்பூர் வருதுன்னு நினைக்கிறேன். மிட் நைட் ஆகும்னு சொல்லுது, என்னன்னு தெரில. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. கைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லவேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணாடி போச்சு, ரைட் ஹேண்ட் சைட் போயிருந்தது அவ்வளோதான். எதுவுமே தெரிஞ்சிருக்காது, ரைட் ஹேண்ட் சைடு ஆகவே தப்பிச்சேன். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வால்பாறை முடிஞ்சுது ட்ரிப்பு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். தானே தந்தோம் இங்கே கோயம்புத்தூர், அப்படியே வால்பாறை போயிட்டு அப்படியே காலையில் ஈஷா போயிட்டு அப்படியே ரிட்டர்ன். நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போயிருந்தோம், அங்கேயும் சம மலை. அந்த ரூட்டு தாங்க வேறு லெவல், அதிரப்பள்ளி வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிற ரூட். சரி, வால்பாறை போகிற மாதிரி இருந்தால் 5 மணிக்கு முன்னாடியே அங்கே போயிடுங்க. 5 மணிக்கு மேலே அங்கே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ரூம் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டுறாங்க. அதனால் அவசர அவசரமாக ஒரு ஓவரான ரூமை புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால் முன்னாடியே நல்ல ரூமை பார்த்து புக் பண்ணிவிடுங்க. சேலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை போகணும். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட, இப்போயே 5:30 இருக்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்தோன்னு ஆளை காணும் ஃப்ரெண்ட்ஸு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 103 ரூபான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3.5 டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். 3 டேங்க்கு ஒரு 500 ரூபீஸ் போட்டிருக்கேன். பிரியாணி ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. மழை ரொம்ப நேரம் பெய்யாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி எல்லாத்தையும் எடுத்து மாட்டணும். இப்போ தான் கழட்டி வச்சோம் எல்லாத்தையும். காய்ஸ் இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. இன்னும் மேலே இருந்தது, நான் வீடியோ கே ரெக்கார்ட் பண்ணணும். வந்து மேலேருந்து வர சோதனை செம்மையாக இருந்தது. ஈஷா கோயிலுக்கு போயிருந்தோம்,
பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியூர்காரங்க அது மட்டும் தான் இருக்குது. தமிழாவில் ரொம்ப பார்க்க முடியல மாதிரி இருக்குது. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா சேலம் வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் மைக்கு கனெக்ட் பண்ண மறந்துட்டேன் கேமராவில். ஸோ அதனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ தான் இப்போ சேலம் தாண்ட போகிறோன்னு கொஞ்சம் நேரத்தில் காய்ஸ் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் வந்துட்டோம். மணி 7:00 ஒரு 8 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மைக் கனெக்ட் பண்ணதுனால ரெக்கார்ட் ஆகலை நான் பேசினதெல்லாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீ பிரேக் எடுத்தோம். மணி பார்த்தீங்கன்னா 9:30. உளுந்தூர்பேட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு நான் போகிறேன் இவ்வளோ நைட்டு, அதான் ஏதாவது மிட் நைட்டில் நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். 1 நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நைட்டில் இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறது. பார்க்கலாம், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. வண்டி கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால ஓட்டிடலாம். விசிபிலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. வைசர் மூணுனா எதுவுமே தெரியல. எதிரில் வர ஐபிஎம் போட்டு வர்றதுனால இந்த சைடு அப்படியே பிளாக்காக வர மாதிரி இருக்குது. அப்படியே லைட் அடிக்குது கொஞ்சம். என் வண்டி லைட்டும் அந்தளவுக்கு இல்லை. என் வண்டி லைட்டு பவராக இருந்தாலும் எதிரில் வர லைட்டால எதுவுமே தெரிய மாட்டேதுங்க. காய்ஸ் சின்னதாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்தோம் டோல் பக்கத்தில், ஆத்தூர் டோல் பக்கத்தில். இன்னும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னை. மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. 1 ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்களுக்கு தெரியுதா இந்த இதுலாம் தெரில, இந்த வியூ ரோடு. கொஞ்சம் தூக்கம் வரா மாதிரி இருந்ததா சரி, அதனால தான் டீக்கள் நிறுத்திட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு தண்ணியெலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு அப்படியே கிளம்பிட்டோம். தூக்கம் வரதான், ரெஸ்ட் எடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொறுமையோட போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஆக போகுது, மிட் நைட். ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெருங்குளத்தூர் வந்துடும். கொஞ்சம் காலியாக இருக்குது அதனால் சீக்கிரம் வந்துட்டோம். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த மீஞ்சூர் அந்த ஹைவே வரும். இந்த ரைட்டில் போனால் தாம்பரம் இந்த சைடு போவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் நமக்கு ஈஸி. அதுக்கப்புறம் கோயம்பேடு இந்த சைடு தாம்பரம். காய்ஸ் வானகரம் டோல்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ரீச் பண்ணுறதுக்கு. ஆமாம், வானகரம் டோல் தான் அது. வச்சிருக்கீங்க கோயம்பேடு ரீச் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் வானகரம் டூ அப்படியே புழல் போகிற ரூட்டில். பேசாங்க பாருங்க, திருப்பதி 139, கொல்கத்தா 1700 கிலோமீட்டர், நெல்லூர் 165,
அப்புறம் நம்ம போகிறது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இல்லை 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ காய்ஸ் இந்த ட்ரிப்போட கடைசி டோல். இந்த ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா இதோடு முடியுது. உண்மை அங்கே 2 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரில. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ காய்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வீடு. சரி அதாவது இதோட முடிச்சுக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை காய்ஸ்.